வணக்கம் என்னுடைய பேர் வந்து உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நம்ம பிரஷ்னம் அப்படிங்கிறது பார்த்துட்டுருக்கோம் எல்லா கேள்விகளுக்குமே பிரச்சனத்திலேருந்து நமக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு ஜாதகர் கேட்ட கேள்வி அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குதா எப்போது அமையும் அதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன் அது கிடைக்குதா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது இப்போது நமக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு லக்னம் பிரஷ்ன லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு பதில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரூட லக்னம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதாவது பிரஷ்ன லக்னம் ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் நம்ம குரு பகவானுடைய நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது போயின்ட்டு இருக்குது ரெண்டாம் அதிபதி வருமானத்திற்கு அதிபதி அவர் தான் அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா ஆறாம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் கேட்டால் அப்போ ஜாதகர் கேட்கக்கூடிய கேள்வி வருமானம் வருமானம் வந்து கொஞ்சம் வெளியிடங்கள்லேருந்து வருமானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு போகக்கூடிய யோகம் இருக்குதானா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் வெளிநாடு அப்படிங்கிற இடத்துல தான் ஜாதகர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லலாம் சரிங்க இப்போ இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது டி வந்து ஏல்பி லக்னத்துலேருந்து கடகராசியில் டீனேன் போகும் இப்போ போகிறதுக்குடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி சரி எப்போ போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமாட்டி தான் அவருக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறதே ஜாதகருக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டுக்கு அப்புறமாட்டி தான் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு குறிகாட்டுது ஜாதகர்கிட்ட கேட்டோம் சின்ன சின்ன டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது அதை சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறமாட்டி போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அவரும் ஆமாம் நான் இதுன்னு சரி பண்ணலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்கள் அதை எவ்வளோ எளிதில் பண்ணி முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாகவே போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இங்கே வருமானம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு பிரச்சனைக்குரிய வருமானம் வெளி இடத்துலேருந்து வருமானம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துடுது அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு அதாவது கோச்சார கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து ஆறு பன்னெண்டில் உட்காந்துருக்குறாங்க இவங்களே ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது சொல்லலாம் தொழில் ஸ்தானம் பாருங்கள் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பன்னெண்டில் தான் இதுவுமே வெளிநாட்டிற்குரிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் போனால் லாபமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே லாபம் தரும் யார் மூலமாக போனீங்கன்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் மூலமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்போ அவர்கிட்ட கேட்டோம் உங்கள் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்களா அவங்க மூலமாக தான் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆமாம் அவர் அங்கே கான்டாக்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் என்னையும் கூப்பிட்டாரு போகலாமா அப்படிங்கிறது தாராளமாக போகலாம் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் அப்புறமாட்டி தான் இவருக்கு வருது அப்புறமாட்டி போகலாம் ஏன்னா இப்போ வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகருக்கு இயங்கி கொண்டிருக்கிறது இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு பிறகு வருமானத்திற்குண்டான அதிபதி கோச்சாரத்தில் இந்த இடத்துல வகும் வரும்போது முயற்சியின் மூலமான வருமானம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அழகாகவே குறிகாட்டுது அதுவும் நண்பர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வருமானம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இவர் நண்பர் சொல்லி தான் வருமானத்திற்காக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவருடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய காலம் சரிண்ணா அதற்கப்புறம் வீடு கட்டுவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது அதுவும் பழைய வீடு வாங்கக்கூடிய யோகம் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஏன்னா இங்கே நாலாம் அதிபதியும் சனி பகவான் மூன்றாம் அதிபதியும் சனி பகவான் ஸோ ரெண்டுமே பழைய வீட்டு ஒரு யோகத்தை தான் இந்த ஜாதகருக்கு கொடுத்துருக்குது ஸோ வாங்கக்கூடிய வீடு ஒரு ஆள் கட்டி முடித்ததாக இல்லைனா பழமையான வீடாக வாங்குங்க மிக விரைவில் வாங்கக்கூடிய ஒரு தன்மை லாபமாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம் இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில எல்லா கேள்விகளுக்குமே பிரச்சனத்தின் மூலமாக பதில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஜாதகருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்காதேவி வழிபாடு அப்படிங்கிறது பண்ண சொல்லாம் ராகு காலத்துல தேவிக்கு அதாவது நிறைய பேர் லெமனில் விளக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி ராகு காலத்தில் பூஜை செய்வது அப்படிங்கிறது உகந்த ஒரு நேரமாக இருக்கும் அதை செய்ய சொன்னோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் கால பைரவருக்கு தீபம் அப்படிங்கிறது போட சொன்னோம் ஒன்பது தீபம் அப்படிங்கிறது போல சொன்னால் தொடர் வருமானம் வெளிநாட்டு வருமானம் ஜாதகருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் ஏன்னா ஜாதகர் ஒரு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் காட்டும் ஸோ அந்த மன இறுக்கம் தளர்ந்து ஜாதகர் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வெளிநாட்டில் வாழ்வதற்காக இந்த சிறு சிறு பரிகார முறைகள் அப்படிங்கிறது அவருக்கு கூறப்பட்டது மேலும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்